ஆடா ஷர்ட் என்னடா ஒரே சில்றையா கிடக்கு ம் பரவால டேய் தண்டோ பிடி என்னங்கடா உங்க பங்கு சும்மா வெச்சிடுங்க ஹ டேய் மஜி வாட்ச் வித் காசாக்கிங்க நல்லா இருக்கு எவ்ளோ திருடினாலும் அத நாணயமா பங்கு போடுவான்டா இந்த ஜெயராமன் அவனுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது ச்சே ரொம்ப அலையறீங்க வர வர உங்களை திருப்தி படுத்தவே முடியறது இல்ல என்னடா பிடிங்க இதெல்லாம் நானே வெச்சிக்கிறேன் அண்ணே ரெண்டு காலி பர்ஸ் இருக்குது என்ன பண்றது வழக்கம் போல புள்ளையார் உண்டியல்ல போடு அப்படின்ற ஆமா அவருக்கு ஒரு பங்கு வேணா ஏ வெச்சிக்க வீர சக்தி விநாயகா இது வரைக்கும் உண்டியல்ல எத்தனை பர்ஸ் எத்தனை விசிட்டிங் கார்டு எத்தனை லாண்டரி பில் ரசீது எல்லாம் போட்டுறோம் எத்தனை தபா உனக்கு கற்பூரம் காட்டி இருக்கோம் இதுவரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழி காட்டியே தவிர உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே எங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா உன்னி சைடுல கவனிச்சுக்கிறோம் உள்ளியார் சிலையா யார் தேடுறது எங்கன்னு தேடுறது சிலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம புள்ளியார் நிஜமாலுமே வீர சக்தி படைச்சவர் தான்டா இப்பதான் வேண்டிக்கணும் உடனே வழியை காமிச்சிட்டாரு என்னடா சொல்றேன் நம்ம கிட்ட தான் அரச மரத்தடி புள்ளியார் கைவசம் இருக்கிறாரு அவரு குட்டியாதீங்க விட்டுருவோம் எனக்கு பயமா இருக்குடா போடா பைத்தியம் கடவுளை நம்பினோர் கைவிட பட்டா ஏய் வாட புள்ளியாரப்பா வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்குது இன்னைய தேதிக்கு உன் ரேட் எவ்வளவு தெரியுமா 500 ரூபாய் நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அம்போன அரச மரத்தடியில உட்கார்ந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா உனக்கே ஒரு வழி காட்டுறோம் பாரு புது இடத்துல தினம் தினம் பூஜை உண்டாம் புளியார் சதுர்த்தி அன்னைக்கு இளையராஜா மியூசிக் சிலுக்கு டான்ஸ் உன் பாடு யோகம்தான் அப்புறம் என்ன நீ டாப்லயே போயிடுவே கவலைப்படாத நாங்கெல்லாம் உன்னை அப்பப்ப வந்து கவனிச்சுக்கிறோம் ஏய் சும்மா நிக்கிறீங்களே வெளியே எவ்வளவு பனியா இருக்கு புளியாருக்கு ஜல்பு பிடிச்சுக்காது துணியை போட்டு முடுங்கடா இந்த வேதர துண்டு ஏய் இது என் மூக்குக்கே இவ்வளவு நாறுதே புள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு எவ்வளவு நாரும் துவைச்சிட்டு வரக்கூடாது ஆமா யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவைச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும் ஆபத்துக்கு தோஷம் இல்ல சும்மா மூடு வாஜார மன்னிச்சுக்குப்பா எத்தனையோ களைஞ்சு போயிருக்கேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே கோரச குட் மார்னிங் சொல்றாங்க வெரி குட் குட் மார்னிங் ஐ அம் தாமதரன் இந்த காலேஜ் வந்திருக்க புது ப்ரொபசர் மீதி நான் சொல்றேன் சார் தமிழ்நாட்டுல நீங்க எல்லா காலேஜ்லயும் வேலை பார்த்திருக்கீங்க ஆனா எந்த காலேஜ்லயும் ரெண்டு வாரத்துக்கு மேல நீடிச்சதே இல்ல மொத்தத்துல நீங்க வேலை போகாத அக்கி மாடி காந்தி எப்போ காந்தி ஜெயந்தி எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியாது நீங்க வேணா எப்போன்னு சொல்லுங்க நான் மாலை பண்ணிக்கிறோம் ஏப்பா சிரிக்கிறீங்க அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருங்க சார் சும்மா ஜாலியா தமாஷா பேசிக்கிட்டே இருப்போம் பாடம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார் வரலாம் போலாம் கண்ணு பட போகும் ஐயா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே புதிய கொசு தந்திரமா போச்சு தெரியாதுல்ல
உங்க காலேஜ் வந்திருக்கேன் புது ப்ரொஃபசர் அந்த வானத்தை போல மனம் படுத்த மன்னவனே பனி தொழிய போல குணம் படுத்த தென்னவனே என்ன பா சொல்ற நான் வந்து பழத்தை ஓவையில வச்சு அடிச்சேனா ஐயோ ஓ காட் ஐயோ இவருக்கு தூக்க வியாதி திரும்பி வந்துருச்சு நான் எப்படி பொழைக்க போறேன் தூக்கத்துல நடக்கிற வியாதிய நேர்ல பிற கேக்குறது பாத்தா பாவமா இருக்குடா விட்டுருங்கடா எப்படி அப்பு பாத்தியாப்பா ஒரு புள்ளைய பெத்து குடுறீன்னு கேட்டேன் ஒரு குட்டியே போட்டு போயிருக்கா இவன் தின்னே தித்துறான்ப்பா உங்க மனைவி அநேகமா பிரசவத்துல செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் என்ன இருந்தாலும் பெத்த புள்ள மேல கண்ணு வைக்காதீங்க கண்ணா மரமே வைக்கலாம் எதுவும் ஆகாது இங்க பாருப்பா ஒரு அரை பேண்ட்டுக்கு ஆறு பின்னி பிச்சு தேவைப்படுது ஏன் சார் இதுனா பேண்டா இல்ல டென்டா எது அது இருக்கட்டும் சார் அதான் சார் ஐயோப்பா உங்க அப்பாவை தூக்கி வச்சு ஆசுவாசப்படுத்து நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் இன்னொரு தடவை வாடகைன்னா மறுபடியும் வாயிலேயே குத்து அதெல்லாம் அங்க என்ன விடு அப்பா ஐயா மாட்டிக்கிட்டீங்களா சின்னம்மாக்கு கூட்டு போறேன்னு எத்தனை நாளா ஏன் மாத்திக்கிட்டு இருக்கீங்க இவன் ஒருத்த என் நிலைமை தெரியாம அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு சின்னம்மாக்கு கூட்டு போலேன்னா குத்திருவாமா என்னப்பா அப்பு கையில புதுசா மோதம் இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எங்க அப்பா போட்டு விட்டாரு நல்ல நேரத்துலதான் போட்டு விட்டுருக்காரு நான் இந்த சினிமா கூட்டு போறேன் ஆனா இதெல்லாம் போட்டு வரக்கூடாது இப்ப என்ன பண்றது வீட்டுல வச்சுட்டு வந்துட்டுமா சீச்சி இதெல்லாம் வீட்டுல வைக்கக்கூடாதுரா அதுக்குன்னு பத்திரமான ஒரு இடம் இருக்கு அங்க வச்சாதான் இதையும் பத்திரமா பாத்துக்குவாங்க நமக்கு பணமும் கொடுப்பாங்க அப்பா ஏ புதுச்சா நில்லு இந்தாங்க சார் உங்க வாடகை பணம் அடே எங்க அப்பா இப்போ அது ரோஷம் வந்துருச்சு பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும் ஏய் நீ எங்கடா போயிட்டு வர நான் மாமா கிட்ட தான் போயிட்டு வரேன் என்னது மாமா கூட போயிட்டு வரியா ஏண்டா உன்னை வச்சு வித்தகத்தை காட்டி பணம் வசூல் பண்ணிட்டானுங்களா